Hi friends, welcome to Vicky Priya channel. நீங்க இப்ப பார்க்க போறது ஒரு டே இன் மை லைஃப் vlog video தான். ஸோ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ்லாம் வந்து நாங்கள் இந்த விலாகில் காமிச்சிருப்பேன். ஸோ தஞ்சாவூரில் ஒரு சூப்பரான பார்க்கும் இதில் இந்த வீடியோவில் வருது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விலாகே வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இந்த ட்ராவல் விலாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த சேனல்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சன்னுடைய அப்படியே சூரிய கதிர்கள் அழகாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கேவும். ஸோ எல்லாருமே இப்போ வந்து லீவில் இருக்காங்க பசங்க. ஸோ அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம், என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சு டீ போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அர்ஜுனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பேப்பர் கிராஃப்டெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கொடுத்துருந்தாங்க. பசங்க லீவில் வந்து கேஜெட்ஸ் பார்க்காம டிவி பார்க்காம அவங்க ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்க ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது அவங்களுடைய நேரத்தை செலவிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் நிறையா பெயிண்டிங் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. பேப்பர் கிராஃப்டெல்லாம் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஸோ அர்ஜுனுக்கு நாங்கள் என்னென்ன பேப்பர் கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அப்படி கடைக்கடைன்னு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா தட்டப்பயிறு புளி குழம்பு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த தட்டாம்பயிறு புளி குழம்புடைய வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி வீடியோ. ஸோ தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. தட்டப்பயிறு புளி குழம்புக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு புடலங்காய் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம காரமாக ஒரு குழம்பு வச்சோம்னா மைல்டாக ஒரு வெஞ்சனம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை பாருங்கள். ஸோ குழம்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் முதலே வெட்டி வச்சாச்சு. தட்டப்பயிரையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அழகாக டக்கு டக்குன்னு குழம்பு வச்சிடலாம். ஸோ ஒரு அடுப்பில் குழம்பும் பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டேன். குக்கர்லேயே வந்து பண்ணிட்டேன். குக்கரில் டக்குன்னு வந்து வெந்துடும். ஒரு மூணு விசில் விட்டோம்னாலே போதும், அழகாக புடலங்காய் சீப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ குழம்பும் கொதிச்சிருச்சு, கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அப்படியே அப்பளமும் பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய லஞ்ச். தட்டம்பயிறு புளி குழம்பு, புடலங்காய் கூட்டு, அப்பளம், சுட சுட சாதம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து அவருடைய பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஈவினிங்கே போய் ஏதாவது கிராஃப்ட் பேப்பர் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் காப் போட்டு எடுத்துட்டேன் நான். ஸோ அப்படியே நாங்கள் வெளியே கிளம்பி போனோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த அழகி குளம் இருந்தது. இது நாங்கள் போனதே கிடையாது. இது தஞ்சாவூரில் விஜயா தேட்டர் அந்த ரோடில் தான் இருக்குது இந்த அழகி குளம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த குளத்துக்குள்ளே போனோம். அப்படியே தெப்பத்தை சுற்றி அப்படியே பார்க் அமைச்சிருக்காங்க. நல்லா இருந்தது, கொஞ்சம் நீட்டாகவும் இருந்தது. நிறையா பேர் வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமு. ஸோ நல்ல காத்தோட்டமாக நல்லா அந்த தண்ணி இருக்கிறனால குழு குழுன்னு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அங்கே நிறையா பசங்க வந்து கபடியெலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது இந்த பார்க்கு. ஸோ நீங்கள் தஞ்சாவூர் மக்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு குழு குழுன்னு உட்காந்து ஒரு ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணணும், பசங்களும் விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும்னா இந்த அழகி குளத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்தது, நீங்களே பாருங்கள்.
அப்படியே நாங்கள் பேப்பர் கிராஃப்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை தான் அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. பேப்பர் கிராஃப்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பேர்டு மாதிரி பண்ணோம், அப்படியே ஸ்விங் ஆகுற மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா தவளை, நம்ம சின்ன வயசில் 90s கிட்ஸ் எல்லாம் இந்த தவளை வச்சு விளாண்டுருப்போம், போட்டியெல்லாம் வைப்போம். ஆளுக்கு ஒரு தவளை செஞ்சு அதை வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு போட்டியெல்லாம் வச்சு பண்ணுவோம் இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ராகும் ஒன்று செஞ்சு நானும் அர்ஜுனும் சின்னதாக ஒரு போட்டியெலாம் வச்சிட்ருந்தோம். ஸோ ரொம்ப ஃபன்னியாக நல்லா இருந்தது, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அந்த நேரம். அதுக்கப்புறம் சரி நைட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஷோ வந்து மார்க் ஆண்டனி ரொம்ப காமெடியாக நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே செகண்ட் ஷோ போனோம். அர்ஜுனுக்கு வந்து தியேட்டருக்கு வரதே பிடிக்காது, ரொம்ப அவன்கிட்ட கெஞ்சி அவனை வர வச்சோம். ஸோ ஆனால் தியேட்டருக்குள்ளே வர்ற வரைக்கும் அழுதுட்டு இருந்தான், வந்ததுக்கப்புறம் அவனுக்கே ஜாலி ஆகிடுச்சு, ரொம்ப குஷியாக டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்படியே தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நாங்கள் அப்படியே படம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விக்கி பிரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான விலாக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வர இருக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாக் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.